அனைவருக்கும் நமஸ்காரம். திருவாசகம் திருவம்பாவை திருச்சிற்றம்பலம். பாசம் பரஞ்சோதிக்கென்பாய் ராப்பகல் நாம் பேசும் போதெப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசுமிடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசு மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார் கண்பாரியாம் ஆரேளோ ரெம்பாவாய். பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும் போதெப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீசி இவையும் சிலவோ விளையாடி ஏசுமிடம் ஏதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசு மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார் கண்பாரியாம் ஆரேலோரெம்பாவாய். தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார் கண்பாரியாம் ஆரேலோரெம்பாவாய். இதன் பொருளை பார்க்கலாமா? ஜோதி ஸ்வரூபனாகிய பரமனை பற்றி நாம் விடிய விடிய பேசிக் கொண்டிருப்போமே. அப்போதெல்லாம் அவன் ஒருவனை மட்டும் பற்றி இருக்கிறேன் என்று சொல்வாயே. அழகிய பெண்ணே, இப்போது பார்த்தால் மென்மையான மலர்படுக்கை மீது பற்று வைத்தவளாய் படுத்து கிடக்கிறாயே, உனக்கு இது தகுமோ என்று எழுப்பக்கூடிய பெண் உறங்கும் பெண்ணை பார்த்து சொல்கிறாள். உயர் குணங்கள் நிரம்பிய பெண்களே, வேண்டாம் வேண்டாம், இப்படி சில்லறை பேச்சு பேசி பரிகசித்து விளையாடுவதற்கான நேரம் இது இல்லை, அதற்கான இடமும் இது இல்லை. ஜோதி ஸ்வரூபன் சிவலோகநாதன் தில்லை சிற்றம்பலத்தில் வீற்றிருக்கிறான். அறிவில் சிறந்த தேவர்கள் கூட அவனை போற்றும் தகுதி தங்களுக்கு இல்லை என்று தயங்கி பின்வாங்குகின்றனர். ஆனால் நாம் உள்நிறைந்த அன்பினால் அவனை போற்றி பாட வந்திருக்கிறோம். நாம் எவ்வளவு பாக்கியசாலிகள்! இறைவனை புத்தியால் அறிய முடியாது, ஆனால் பக்தியால் அவனை அடையலாம். எனவே நாம் பக்தியால் அவனை போற்றி பாடியபடியே இருப்போம். நமக்கு என்ன தேவை என்பதை நம்மை விட நன்றாக அவன் அறிவான். அவன் நமக்கு தேவையானவற்றை அருளுவான். திருச்சிற்றம்பலம்.